கால் முடியும் தோடா. தமிழகம் முழுவதும் இதுவரை 23,724 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 500 கோடிக்கான வட்டியில்லா கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சர் காமராஜ் திருவாரூரில் பேட்டி. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டார். முன்னதாக 35 மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் மகளிர்களுக்கு தையல் இயந்திரம் ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஏற்கனவே 32 பேர் கொரோனாவினால பாதிக்கப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். வீடுகளுக்கு சென்று கொரோனா இல்லாத மாவட்டம் என அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் மீண்டும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சென்னை போன்ற பகுதியிலிருந்தும் வந்தவர்களுக்கு கொரோனா தொற்று ஆய்வு செய்ததில் அவர்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஊரடங்கு செல்லவிடாமல் எல்லையிலேயே ஆய்வு செய்யப்பட்டது. இன்றைக்கு மொத்தம் அவர்களை சேர்த்து 55 என்கிற எண்ணிக்கையோடு இருக்கிறது. அதிலேயும் 13 பேர் தான் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் புதிதாக தொற்று ஒன்றுமே இல்லை என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஆண்டுக்கு நெல் எவ்வளோ கொள்முதல் இருக்கு? இதுவரை இந்த ஆண்டு நெல் கொள்முதலை பொறுத்தவரை 23,724 மெட்ரிக் டன். 23,724 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் 102 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் டெல்டா டெல்டா அல்லாத பகுதிகளில் 485 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இன்றைக்கும் எந்தெந்த பகுதியெல்லாம் நெல் விளைச்சல் இருக்கிறதோ அந்த பகுதியில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இது வந்தாலும் விவசாய கடன் குறுவை சாகுபடி தொடங்க இருப்பதனால் விவசாய கடன் வழங்க வேண்டும் என மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் விவசாய கடன் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 38,000 விவசாயிகளுக்கு 500 கோடிக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துள்ளது.